நம்ம பாக்குற வேலை அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதுல வந்து என்னென்ன தப்பு நடக்குது, அதனால கன்சியூமருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, இது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து நிஜமும் கூட. அட் த சேம் டைம் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு சத்தியமா இல்ல, பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சர்வைவலுக்காக நம்ம வந்து அந்த வேலையை அப்படிதான் பண்ணி ஆகணும். பிராக்டிக்கலா சொல்லணும்னா அந்த படம் பார்த்தோம், யாரும் வந்து திருந்திட போறது இல்லை. நம்ம வந்து ரொட்டீனா என்ன வேலையை வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிதான் வந்து பண்ணுவோம். இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது தான் பாக்குற வேலையோட வந்து ரிலேட் பண்ணி பார்ப்பான், தன்னைத்தானே கேள்வி கேட்டுப்பான், நம்ம ஏன் வந்து இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து நம்ம கண்டிப்பா வரும். ஏன்னா வந்து எல்லா இடங்களையும் வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது. சோ அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ் சொல்லுவேன் நான். சிவகார்த்திகேயனை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவர் பேசுற வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா வந்து இவருக்கு இந்த விஷயம் வந்து செட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுது. பட் போக 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 அவர் பேசுற வசனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பயங்கர கைத்தட்டல், அந்த கேரக்டரோட சூப்பரா வந்து மெர்ஜ் ஆயிடுறாரு. சிவகார்த்திகேயன் வந்து வேலைக்காரன் சம்பந்தமா எந்த ப்ரொமோஷனுக்கு போனாலும் சரி, அவர் பகத் பாசில பத்தி சொல்ற விஷயம் என்னன்னா அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டர் அப்படிங்கறதுதான். அது வந்து படம் பார்க்கும்போது நமக்கு கிளியராவே தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல சிவகார்த்திகேயன் சில விஷயங்கள் பண்ணுவாரு, அப்போ வந்து பகத் பாசில் கூட தான் இருப்பாரு. அப்போ அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது அதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க முடியல. படம் முழுக்க அவரோட ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து பல இடத்துல வந்து நடிப்பை பொறுத்தல தூக்கி சாப்பிட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட தமிழ் உச்சரிப்பு அதுவும் வந்து சூப்பரா இருந்துச்சு. அவர் ஒரு மலையாளம் ஆக்டர்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளவு கிளியரா இருந்துச்சு அவர் பேசுற தமிழ் அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரிச்சி படத்துல பாத்தீங்கன்னா நிவின் பாலி பேசுற தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும். அவரை விடுங்க, ஜில்லாவில மோகன்லால் பேசுற வசனங்கள்லயே வந்து நிறைய மலையாள நடி வந்து தெரியும். சோ இவரோட இவர் பேசுற தமிழை பார்க்கும்போது வந்து ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்பவே சூப்பராவே போகுது. ஆனா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து கமர்ஷியலான விஷயங்கள் லைக் ஆக்ஷன் சீன்ஸ், ஒரு சேசிங், ஒரு ஒரு த்ரில்லிங்கான அட் த சேம் டைம் வந்து கமர்ஷியல் விஷயங்கள் கலந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்னு எதிர்பார்த்தேன் நானு. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் போனேன். ஏன்னா வந்து இது வந்து சிவகார்த்திகேயன் படம், கூட வந்து தனி ஒருவன் படம் பார்த்திருப்போம். சோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் போனேன் நானு. ஆனா வந்து படம் முழுக்கே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரீச் மட்டும் தான் பண்ணிச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு எனக்கு. ஒரு ஆக்டரோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அசுர வேகத்துல இருக்கும்போது அவருக்கான ஹேட்டர்ஸும் வந்து அதே விதத்துல வளர்ந்து வராங்கன்னு தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா சிவகார்த்திகேயனோட ஹேட்டர்ஸ் நான் நிறைய பேர் வந்து மீட் பண்ணிருக்கேன். அவங்க இந்த படம் போய் பார்க்கும்போது வந்து அவங்க பயங்கர சாட்டிஸ்பாக்சனோட வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்க போறது இல்ல, அந்த படம் வந்து என்ன விஷயத்த சொல்லுதோ அதை அப்படியே வாங்கிட்டு வர போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து சூப்பரான ஒரு விஷயத்த வந்து படம் பேசியிருக்கு. சோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன், சிவகார்த்திகேயன் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஹியூமர், டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா லைட்டா டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த படம் பேசியிருக்க விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போனீங்கன்னா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க, ஒரு மோட்டிவேஷனோட வெளியே வருவீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபைனல் இந்த படத்தை பொறுத்தவரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.